தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் குறித்த தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர்கள் நேரலையில் இணைகின்றனர். முதலாவதாக டெல்லி செய்தியாளர் ராஜுவிடம் பேசலாம். வணக்கம் ராஜு. லடாக் எல்லை பிரச்சினை தொடர்பாக இந்தியா சீனா இடையே இன்று நடைபெற உள்ள பேச்சுவார்த்தை குறித்து விரிவான தகவலை பதிவு பண்ணுங்க. பார்த்தா இந்த கிழக்கு லடாக்கில் ஏற்பட்ட மோதலுக்கு பிறகு பல கட்ட பேச்சுவார்த்தைகள் இரு நாடுகளுக்கிடையே வந்து நடைபெற்று வருகின்றது. குறிப்பாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் இடையிலான பேச்சுவார்த்தை, உயர் அதிகாரிகள் இராணுவ கமாண்டர் அளவிலான பேச்சுவார்த்தைகள் வந்து தொடர்ந்து நடைபெற்று வந்தும் இருக்கின்றது. இன்றைய தினம்தான் அது போன்ற அந்த பேச்சுவார்த்தை இன்றைய தினம் வந்து நடைபெற இருக்கின்றது. அதாவது இன்றைய தினம் நடைபெறும் இந்த பேச்சுவார்த்தையானது இணை செயலாளர் நிலைய இணை செயலாளர்கள் அதிகாரிகளுக்கு இணையான அதிகாரிகள் தலைமை தாங்குவார்கள். இருதரப்பு அந்த அதிகாரிகள் தலைமையில் இந்த பேச்சுவார்த்தையானது நடைபெற இருக்கின்றது. குறிப்பாக அந்த எல்லை பகுதியில் அந்த அசாதாரண சூழல் வந்து நிலவி வரும் நிலையில் பதற்றத்தை வந்து தணிப்பதற்கான மேலும் அந்த பேச்சுவார்த்தைகள் வந்து ஈடுபட்டு வரும் இந்நிலையில் வந்து இன்றைய தினம் அந்த இந்த சம்மந்தப்பட்ட அந்த பகுதிகள் அந்த பதற்றமான பகுதிகளில் வந்து சீன இராணுவ படைகள் வந்து முகாமிட்டு வருகின்றார்கள். அதே போல் பதுங்கு புலிகள் வந்து அவர்கள் வந்து அமைத்து வருகின்றார்கள். இது போன்ற செயல்களில் வந்து ஈடுபட்டு வரும் சீனாவுக்கு எதிராக தொடர்ந்து இந்தியாவும் வந்து ஒரு அறிவுறுத்தலை வந்து வகித்து வருகின்றார்கள். இந்த அந்த பகுதியிலிருந்து சீனா துருப்புகள் வந்து வெளியேற வேண்டும் என்பதனுடைய அந்த முக்கிய கட்ட அந்த பேச்சுவார்த்தை தான் இன்றைய தினம் நடைபெற இருக்கின்றது. ஏற்கனவே அந்த எல்லை பிரச்சனையில் அந்த மோதலுக்கு பிறகு லடாக் எல்லைக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நேரடியாக சென்று அந்த கள ஆய்வை வந்து மேற்கொண்டார். அதன் பிறகு வீரர்களிடையே வந்து உரையாற்றியதை நம்மால் பார்க்க முடிந்தது. இந்நிலையில் தான் கடந்த மாதம் வந்து இந்த ஒரு கூட்டமானது 17வது கூட்டம் கடந்த மாதம் நடைபெற்றிருந்த நிலையில் 18வது முறையாக இந்த கூட்டமானது மீண்டும் நடைபெற இருக்கின்றது. அந்த பகுதியில் அமைதியை வந்து நிலைநாட்டவும் அமைதியை வந்து மீட்டெடுக்கும் ஒரு முயற்சியில் வந்து இந்தியா வந்து தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றது. இந்த பேச்சுவார்த்தையில் வந்து உடன்பாடு எட்டப்படும். அதே போல் அந்த ஒப்பந்தத்தை மீறி அந்த சீனாவும் வந்து இதற்கு மேலாக எந்த ஒரு நடவடிக்கைகளும் வந்து மேற்கொள்ளாது என இந்திய தரப்பில் வந்து நம்புவதாக இந்திய தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இன்றைய தினம் ஏற்கனவே அந்த பகுதிகளில் வந்து அந்த ஃபிங்கர் பகுதி என்று சொல்வார்கள், அதே போல் அந்த எல்லை பகுதி லடாக் எல்லை கிழக்கு லடாக் அதே போல் சுற்றி இருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் வந்து சீன இராணுவ படைகள் வந்து அந்த துருப்புக்கள் வந்து தொடர்ந்து அங்கே இருக்கின்றார்கள். அதே போல் அந்த முகாம்கள் இட்டு அங்கு தங்கி இருக்கின்றார்கள். அதே போல் கனரக வாகனங்கள் வந்து அங்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றது. இது போன்ற ஒரு நிலையில் வந்து மேலும் அந்த பதற்றத்தை வந்து தணிப்பதற்கான ஒரு பேச்சுவார்த்தையை தான் இன்றைய தினம் வந்து நடைபெற இருக்கின்றது. ஓரளவு பதற்றமானது அங்கு தணிந்திருந்தாலும் சீனாவுடைய அந்த முழு அந்த படைகளை வந்து அந்த அந்த பகுதியிலிருந்து வெளியேற்றும் ஒரு முயற்சியில் வந்து இந்த பேச்சுவார்த்தையானது இன்றைய தினம் இருக்கும். குறிப்பாக இன்றைய தினம் வந்து இருதரப்பு அந்த ஒப்பந்தத்தை மீறி இதற்கு மேலாக எந்த ஒரு அந்த அத்துமீறல்களும் நடைபெறாதவாறு இரு நாடுகளும் அவர்களுடைய அந்த ஒப்பந்தத்தில் வந்து பேச்சுவார்த்தையில் வந்து ஈடுபடுவார்கள் என சொல்லப்பட்டிருக்கின்றது. இன்றைய தினம் இந்த அதிகாரிகள் அளவிலான அந்த பேச்சுவார்த்தை தான் இன்றைய தினம் நடைபெற இருக்கின்றது. பாச்சா, இந்தியா சீனா இடையே எல்லை பிரச்சினை தொடர்பாக இன்று பேச்சுவார்த்தை நடைபெற உள்ளது. இது குறித்து கூடுதல் விவரங்களை தந்தமைக்காக நன்றி ராஜு. அடுத்ததாக மதுரையிலிருந்து போடி வரை 450 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்பட்டு வரும் அகல ரயில் பாதை பணிகள் வரும் 2021ஆம் ஆண்டு நிறைவடையும் என்று எதிர்பார்க்கப்பட்டுள்ளது. இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நவநீத கிருஷ்ணனிடம் கேட்கலாம். வணக்கம் நவநீத கிருஷ்ணன். மதுரை போடி இடையே ரயில் இயக்கப்படுவதால் பொதுமக்கள் அடையும் பயன்கள் என்னென்ன, அது குறித்த கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் பாஷா. அதாவது மதுரையிலிருந்து போடி மார்க்கமாக இயக்கப்பட்டு வந்த ரயிலானது 2011ஆம் ஆண்டு நிறுத்தப்பட்டது. 2006ஆம் ஆண்டு மத்திய ரயில்வே ஒப்புதல் அளித்ததன் பேரில் ஏற்கனவே மீட்ரிக் கேஜாக செயல்பட்டு வந்த இந்த ரயிலானது பிராட்வே அதாவது அகல ரயில் பாதையாக இயக்கப்படலாம் என்று அறிவிக்கப்பட்ட நிலையில் அதற்கான பணிகளானது நடைபெற்று வந்தது. ஏறக்குறைய மதுரை ரயில் நிலையத்திலிருந்து 90 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய இந்த பகுதியில் தற்போது 35 கிலோமீட்டர் அளவிற்கு கிட்டத்தட்ட உசிலம்பட்டி வரையில் என்று சொல்லலாம் அந்தளவிற்கு பணிகளானது நிறைவடைந்திருக்கிறது. அதேபோன்று இந்த இருப்பு பாதையுடைய
தன்மையை குறித்து ஆராய்வதற்காக கிட்டத்தட்ட 120 கிலோமீட்டர் அதிவேகத்திலே ரயிலானது இயக்கப்பட்டு அது இருப்பு பாதையுடைய தன்மையும் உறுதி செய்யப்பட்டுள்ள நிலையில் விரைவில் இந்த ரயில் போக்குவரத்தானது துவங்கினால் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அதாவது ஆங்கிலேயர்கள் காலகட்டத்தில் ஏற்படுத்தப்பட்ட இந்த இருப்பு பாதை ரயிலின் மூலமாக கம்பம் போடி பகுதிகளிலே விளைவிக்கப்படக்கூடிய வாசனை திரவங்கள் ஏலக்காய் முதலான பொருட்கள் மதுரை மார்க்கமாக சென்னை உட்பட பிற இடங்களுக்கு கொண்டு செல்வதற்கு வசதியாக இருந்து வந்தது. தற்போது அந்த நிலை தற்போது மந்தமாக காணப்படுகிறது. அதே போல பார்த்தோமேனால் மதுரையிலிருந்து தேனி மார்க்கமாக செல்லக்கூடிய வகையிலே பார்த்தோமேனால் மதுரை காமராசர் பல்கலைக்கழகம் உட்பட ஏராளமான கல்வி நிலையங்களும் இருந்தன. இந்த ரயிலில் நிறைய கல்வி மாணவர்களும் சென்று வந்த நிலையில் தற்போது இந்த பணிகள் விரைவில் முடித்து வைக்கப்பட வேண்டும் என்று எதிர்பார்ப்பு இருக்கப்படுகிறது. நமது தேனி பாராளுமன்ற உறுப்பினர் அவருடைய சீரிய முயற்சியால் அழுத்தத்தின் காரணமாக இந்த பணிகள் விரைவில் முடுக்கிவிடப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் மதுரையிலிருந்து சென்னை மார்க்கமாக சென்னைக்கு செல்லக்கூடிய ரயில்கள் அதாவது திருநெல்வேலி தூத்துக்குடி நாகர்கோவில் கன்னியாகுமரி ராமேஸ்வரம் வழியாக ரயில்கள் செல்லக்கூடிய வகையில் இருப்பதால் தேனியிலிருந்து மதுரை மார்க்கமாக ஒரு ரயில் அதாவது சென்னைக்கும் ஏற்பாடு செய்தால் சென்னைக்கு செல்லக்கூடிய இங்கு இந்த பகுதியிலிருந்து தொழில் ரீதியாக செல்லக்கூடியவர்களும் அதே போன்று தேனி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சுருளி தேக்கடி உள்ளிட்ட பகுதிகளுக்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகளுடைய எண்ணிக்கையும் அதாவது மதுரை மார்க்கமாக இயக்கக்கூடிய இந்த ரயிலின் காரணமாக இயக்கினால் சுற்றுலா பயணிகளுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் மதுரையிலிருந்து 90 கிலோமீட்டர் தொலைவில் இருந்தாலும் இந்த ரயிலின் போக்குவரத்து அதிகமாக சுற்றுலா பயணிகளுக்கும் மாணவர்களுக்கும் இயங்கி வந்த அந்த ரயில் விரைவாக மக்கள் பயன்பாட்டிற்கு வர வேண்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ரயில்வே நிர்வாகமானது 2021 செப்டம்பர் மாதத்திற்குள் முழுவதுமாக மக்கள் பயன்பாட்டிற்கு வரும் என்று தெரிவித்திருக்கிறது. 30 கிலோமீட்டர் அதாவது மதுரையிலிருந்து உசிலம்பட்டி வரை இயக்கப்பட்ட சோதனை ஓட்டத்திற்கு பிறகு பணிகள் விரைவில் முடுக்கிவிடப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பாஷா, உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி நவநீத கிருஷ்ணன். அடுத்ததாக, கொரோனா காலத்திலும் அத்தியாவசிய பொருட்களான பால் கொள்முதல் மற்றும் விநியோகிப்பதில் ஆவின் நிர்வாகம் சிறந்து விளங்குகிறது. இது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சுரேஷிடம் கேட்டு பெறலாம். வணக்கம் சுரேஷ். கொரோனா காலகட்டத்திலும் பால் கொள்முதல் முதல் விநியோகம் வரை ஆவின் நிர்வாகத்தின் செயல்பாடுகள் குறித்து கூடுதல் தகவலை பதிவு பண்ணுங்க. வணக்கம் பாஷா. மக்களின் அத்தியாவசிய பொருட்களாகவும் பலரது உயிர்களின் உத்தரவாத பொருட்களாகவும் விளங்கக்கூடிய பால் கொள்முதல் மற்றும் விற்பனையில் தமிழக அரசின் ஆவி நிறுவனமானது சிறப்பாக செயல்பட்டு வருவதை நம்மால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக கொரோனா காலத்தில் அதிக கொள்முதல் மற்றும் விற்பனையில் ஆவி நிறுவனம் முத்திரை பதித்ததாக சொல்லப்படலாம். அந்த வகையில் விழுப்புரம் ஆவி நிறுவனம் சிறப்பான முறையில் செயல்பட்டு இருப்பதை நம்மால் கண்கூட பார்க்க முடிகிறது. அந்த வகையில் எத்தகைய இந்த நிறுவனம் செயல்பட்டது என்பது குறித்தும் மேலும் புதிய யுக்திகளை கொண்டு புதிய திட்டங்களை இங்கு இந்த விழுப்புரம் ஆவின் நிறுவனம் அறிமுகப்படுத்தியுள்ளது. இது குறித்து நம்முடைய விளக்குவதற்காக ஆவின் நிறுவனத்தின் பொது மேலாளர் புகழேந்தி நம்மிடையே இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்பான். சார் வணக்கம். சார், இந்த கொரோனா காலகட்டத்தில் என்ன மாதிரியான பணிகள் மேற்கொண்டிருக்கீங்க? இப்போ பால் கொள்முதல் எப்படி இருந்துச்சு? புதிய யுக்திகளை கொண்டு புதிய திட்டங்கள் மூலம் பல்வேறு மலிவான விலையில் பால் கொள்மு திட்டங்களை அறிவிச்சிருக்கீங்க, என்ன மாதிரி திட்டங்கள்ன்றதை கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள். மிகவும் பின்தங்கிய மாவட்டமான விழுப்புரம் கள்ளக்குறிச்சியை உள்ளடக்கிய விழுப்புரம் பால் உற்பத்தியாளர் கூட்டுறவு சங்கமானது இந்த கொரோனா காலத்துக்கு முன்னாடி சராசரியாக 40,000 விவசாய குடும்பங்களிலிருந்து 180,000 லிட்டர் தினசரி கொள்முதல் செய்து வந்தது. ஆனால் தனியார் பால் பண்ணையெல்லாம் நிறைய மூடிட்டு போயிட்டாங்க, அவங்க விலையை குறைச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு இந்த பால் உற்பத்தியாளர்கள் எங்ககிட்ட வந்து அங்கத்தினராக பதிவு செய்த பின்னர் தரமான பாலை நாங்கள் கொள்முதல் செய்து வருகிறோம். இந்த கொரோனா காலத்துக்கு மட்டும் இன்றைய தேதியில் ஏறக்குறைய 2.5 லட்சம் வாங்குகிறோம். அதாவது கூடுதலாக 80,000 லிட்டர் நம்ம அவங்கக்கிட்ட வாங்குகிறோம். இந்த 2.5 லட்சம் லிட்டருக்கு 10 நாளைக்கு ஒரு தாட்டி அவங்களுக்கு 7.5 கோடி ரூபாய் கிராமப்புற விவசாயிகளுக்கு அந்த சங்கத்தின் வங்கி கணக்கிலேயே நேரடியாக நாங்கள் செலுத்தி வருகிறோம். இடைத்தரகர்கள் யாரும் இல்லாமல் செய்து வருகிறோம். மேலும் இந்த விவசாயிகளுக்கு அவருடைய பால் உற்பத்தியை மேம்படுத்துவதற்காக மானிய விலையில் கால்நடை தீவனம் மினரல் மிக்சர் இந்த மாதிரி பொருளெல்லாம் நம்ம கொடுத்துட்டு வரோம். ரைட், பாலை கொள்முதல் மட்டும் பண்ணால் போதாது, அதை வந்து பொதுமக்கள் கிட்ட போய் நம்ம சேர்த்தணும் அப்படின்ற முன்முயற்சியின் காரணமாக தமிழக அரசு மற்றும் மாண்புமிகு பால்வளத்துறை சட்டத்துறை அமைச்சர் ஆணையர் அவர்களின் வழிகாட்டுதலின் பேர் பல்வேறு விற்பனை யுக்திகளை கையாண்டு வருகிறோம். கடந்த சுதந்திர தினத்தை அன்று வந்து 10 ரூபா பால் கன்சூமருக்கு ரொம்ப வசதியாக இருக்குன்ட்டு 200 ml 10 ரூபா பாலை அறிமுகப்படுத்தியிருக்கிறோம். வீடு தேடி வந்து ஆர்டர் பொருட்கள் ஆர்டர் செஞ்சால் 300 ரூபாய்க்கு ஆர்டர் செஞ்சால் அவர்கள் வீடு தேடி வரக்கூடிய திட்டத்தையும் அறிமுகப்படுத்தியிருக்கிறோம். கார்டு, மாதாந்திர கார்டு, 1 மாதத்துக்கு முன்னாடி பணம் கொடுத்து வாங்கினா 1 லிட்டருக்கு 2 ரூபாய் சலுகை விலையில் நம்ம கொடுத்துருக்குறோம். மேற்கொண்டு வந்து இன்னும் புது புது திட்டங்களை பஞ்சிருக்கோம். அதாவது ஒரு ரீட்டெய்லர் ஏஜென்சி எடுக்கணும்னா 10,000 ரூபான்னு இருந்தது, ஆணையர் அவர்கள் வழிகாட்டுதல் படி அதை 1,000 ரூபாயை குறைச்சி இந்த
கொரோனா காலத்தில் எந்த கடைக்காரர் யார் அப்ளிகேஷன் கொடுத்தாலும் ஆன் த ஸ்பாட் அப்பாயின்மெண்ட் அப்படின்றதையும் பண்ணிகிட்ருக்கோம். இந்த ஆட்டோ அந்த ஓட்டுநர்கள் அல்லது இந்த மினி வேன் வண்டி அவங்களாம் பிழைக்கிறதுக்கு இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்கன்றதுனால அதுக்கு ஒரு சிறப்பான திட்டமாக 1000 ரூபா கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு தேவையான பொருட்களை கொடுப்போம். அவங்க வீடு வீடாக கொண்டு போய் கொடுத்து அவங்களுக்கு உண்டான 8-10% உண்டான கமிஷன் அவங்க சம்பாதிக்கலாம் அப்படின்ற திட்டத்தின் கீழே நாங்கள் புது புது ஆட்களை நிறைய சேகரிச்சுட்டு வரோம். இங்கே விழுப்புரம் ஆவினில் வந்து ஏறக்குறைய ஒரு 50,000 லிட்டர் நம்ம சென்னை கடலூர் மற்றும் விழுப்புரம் மாவட்டத்தில் உற்பத்தி பண்ணி பண்ணிகிட்ருக்கோம். அந்த விற்பனை இலக்கை ஒரு 70,000 லிட்டர் வரைக்கும் நம்ம பண்ணணுன்ட்டு மாண்புமிகு முதலமைச்சர் மற்றும் பால்வளத்துறை அமைச்சர் சட்டத்துறை அமைச்சர் எங்கள் ஆணையர் ஆகியோரின் வழிகாட்டுதல் படி மிகச்சிறப்பாக செயல்படும் என்று உறுதி கூறுகிறேன். தமிழக அரசின் வழிகாட்டுதல் முறையாக இங்கே வந்து ஆவி நிறுவனம் சிறப்பாக செயல்படுவதை பல்வேறு யுக்திகளை கொண்டு நாங்கள் செயல்படுத்துவதாக இங்கே வந்து பொது மேலாளர் தெரிவித்துள்ளார். பாஷா, அந்த வகையில் பல்வேறு தொழிலாளர்கள் வாழ்வெடுக்கக்கூடிய இந்த ஆவி நிறுவனம் சிறப்பானதொரு இருப்பதாக நம் கண்கூட பார்க்க முடிகிறது பாஷா. நன்றி சுரேஷ். அதாவது கொரோனா காலத்திலும் சிறந்து விளங்கும் விழுப்புரம் ஆவி நிர்வாகம் தொடர்பான கூடுதல் விவரங்களை நாம் தற்போது பார்த்தோம். அடுத்ததாக பாளையங்கோட்டை வேந்தான்குளம் புதிய பேருந்து நிலையத்தில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் பல அடுக்கு வாகனம் நிறுத்தம் 12 கோடி ரூபாயில் அமைக்கப்பட்டு வருகிறது. இது குறித்த தகவல்களை செய்தியாளர் ராமலிங்கத்திடம் கேட்கலாம். வணக்கம் ராமலிங்கம், ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் அமைக்கப்படும் பல அடுக்கு வாகன நிறுத்தம் குறித்து கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் பாஷா. அதாவது நம்ம சொல்லப்படுறதா, அதாவது திருநெல்வேலி மாநகராட்சியில் சுமார் 1000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் வந்து பல்வேறு திட்டப்பணிகள் நடைபெற்று வருகிறது. இதில் வந்து பார்த்தோம்னா திருநெல்வேலி சந்திப்பில் 79 கோடி ரூபாய் செலவில் வந்து புதிய பேருந்து நிலையம் புதுப்பிக்கப்பட்டு மிக பிரமாண்ட முறையில் நடைபெற்று வருகிறது. இதேபோல் திருநெல்வேலி டவுன் நெல்லை மாநகராட்சி எதிரே உள்ள அரசு பொருட்காட்சி திட்டத்தில் சுமார் 50 கோடி ரூபாய் செலவில் வந்து வணிக வளாகங்கள் கட்டும் பணி வந்து மிக வேகமாக நடைபெற்று வருகிறது. இதற்கு அடுத்தபடியாக பார்த்தோம்னா திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்குட்டை அடுத்த வேந்தான்குளத்தில் பாரத ரத்னா டாக்டர் எம்ஜிஆர் பேருந்து நிலையத்தில் புதிதாக பல அடுக்கு வாகன நிறுத்தும் இடம் மிக பிரம்மாண்டமான அமைக்கப்பட்டு வருகிறது. சுமார் அதாவது கிரவுண்ட் ஃப்ளோரு பேஸ்மட்டம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் என மூன்று அடுக்குகளை கொண்டு மிக பிரம்மாண்டமான முறையில் 100,000 சதுர அடி பரப்பளவில் வந்து இந்த கட்டுமான பணி வந்து நடைபெற்று வருகிறது. அது மட்டும் இல்லாமல் இங்கே பார்க்கோம்னா 100,000 மேல் அதாவது தினந்தொரு அந்த கட்டுமான அதாவது 3 அடுக்கு கட்டுமானத்தில் வந்து டெய்லி அதாவது 200க்கும் மேற்பட்ட கார்கள் நிறுத்துவதற்கான அனைத்து வசதிகளும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. அது மட்டும் இல்லாமல் இங்கே கார்கள் வந்து செல்வதற்கான அதாவது ஆட்டோமேட்டிக்காக காரை திறப்பதற்கான அந்த அதாவது எனது கதவு சொல்வார்கள் அந்த ஆட்டோமேட்டிக் அந்த காடை போட்டால் அந்த காடை திறந்து செல்வோம் அந்த அளவுக்கான அந்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. இது 12 கோடி ரூபாய் செலவில் இந்த பணி வந்து மிக வேகமாக நடைபெற்று வருகிறது. இதற்கான ஏற்பாடுகளை வந்து மாநகராட்சியினுடைய தலைமைச் செயல் அதிகாரி மாநகராட்சி ஆணையாளர் கண்ணன் மற்றும் பொறியாளர் லெனின் ஆகியோர் வந்து டெய்லி தினந்தினம் ஒவ்வொரு பகுதிகளும் மாநகராட்சியினுடைய ஸ்மார்ட் சிட்டி திட்டங்களில் எந்த பணிகள் வந்து வேகமாக முடுக்கிவிடப்பட வேண்டுமோ அந்த பணிகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளன. இந்த கார் பார்க்கிங் வசதி வந்து மிக பிரமாண்ட முறையில் அமைக்கப்படும் வந்து அடுத்த அதாவது 2021 மார்ச்சுக்குள் இந்த திட்டப்பணி முடிவடையும் என்பதில் எந்தவித மாற்றுக்கருத்து இருக்க முடியாது. அதற்கான பணிகள் வந்து முடுக்கிவிடப்பட்டுள்ளது என்று சொல்லலாம். கார் பார்க்கிங் வரும்பொழுது பொதுமக்களுக்கு எந்தவித இடையூறும் இல்லாமல் மற்ற நேரங்களில் பார்க்கும்போது வெயிலில் நிறுத்த வேண்டும், இப்பொழுது வெயிலில் நிறுத்த வேண்டாம், அது பாதுகாப்பான முறையில் இருப்பதற்கும் அனைத்து வசதியும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. தீயணைப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளது. தீயணைப்பு உடனே தீப்பிடித்தால் உடனே அணைப்பதற்கான அந்த ஏற்பாடுகளும் உள்ளே அதாவது கார் பார்க்கிங்களே வசதி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. உள்ளே வருவதற்கும் வெளியே செல்வதற்கும் தனித்தனி வசதிகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன முக்கிய என்பது குறிப்பிடத்தக்கது பாஷா. ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் நெல்லை மாவட்டம் வேந்தான்குளத்தில் அமைக்கப்பட்டு வரும் பல அடுக்கு வாகன நிறுத்துமிடம் குறித்து கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணியமைக்காக நன்றி ராமலிங்கம். இதுவரை அடுத்ததாக சேலத்தில் குடிமராமத்து பணிகள் சிறப்பாக மேற்கொள்ளப்பட்டதால் ஏரிகளுக்கு நீர்வரத்து அதிகரித்து வருகிறது. இதன் விவரங்களை செய்தியாளர் மதியழகனிடம் கேட்கலாம். வணக்கம் மதியழகன், மாவட்டத்தில் 8 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் குடிமராமத்து பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது, கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் பாஷா. அதாவது தமிழகத்தில் உள்ள நீர்நிலைகளை முறையாக பராமரிக்கவும் அதில் தண்ணி ஆழப்படுத்தி தண்ணீர் சேமிக்கவும் ஏரி மற்றும் குளங்கள் அது வரத்து வாய்க்கால்களை தூர்வாகி மேம்படுத்துவதற்காக குடிமராமத்து திட்டம் என்பதை வந்து தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறிமுகப்படுத்தினார். இந்த திட்டம் வந்து கடந்த 2017-18 பொறுத்த வரைக்கும் சேலம் மாவட்டத்தில் 48 பணிகள் மேற்கொள்ளப்பட்டது. அதனை அடுத்து 18-19 31 பணிகளும் 2019 மற்றும் 2020 ஆண்டிலிருந்து 20 பணிகள் என கடந்த 3 ஆண்டில் மட்டும் 18 கோடி 62 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் மொத்தம் 99 பணிகள் வந்து நிறைவு பெற்றுள்ளன.
இந்த நிறைவு பெற்ற இடங்கள் அனைத்திலுமே இப்போ தற்போது மழையின் காரணமாக நீர்வரத்து அதிகரித்து வருகிறது. அந்த வகையில் சேலம் மாவட்டம் ஏற்காடு அடிவாரம் பகுதியில் உள்ள புது ஏரிக்கு வந்து நீர்வரத்து அதிகரித்து வருகிறது. இந்த புது ஏரியானது கடந்த 2018-19 ₹48 லட்சம் மதிப்பீட்டில் குடிமராமத்து பணிகள் மேற்கொள்ளப்பட்டது. இதனை அடுத்து புது ஏரியை அடுத்து உள்ள மூக்கன் ஏரியும் கடந்து வந்து அதே ஆண்டில் வந்து ₹45 லட்சம் மதிப்பீட்டில் இந்த குடிமராமத்து பணிகள் மேற்கொள்ளப்பட்டது. அந்த வகையில் நீர்நிலையில் இதில் வந்து பராமரிக்கிறதுக்காக ஏரி குளங்கள் ஆழம் செய்யப்பட்டது. மேலும் ஏரி குளங்கள் வந்து வளர்த்து வாய்க்கால்களே மேம்படுத்தப்பட்டது. அந்த வகையில் பார்க்கும்போது இந்த ஏரியை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 900 ஏக்கர் வந்து பாசன வசதிகள் பெறுகின்றன. அது அந்த வகையில் சேலம் மாவட்டத்தில் இருந்து இப்போ தற்போது இந்த 2 ஏரிகளும் வந்து நிரம்பும் தருவாயில் உள்ளது. இன்னும் ஒரு சில நாட்களில் இந்த ஏரிகள் வந்து நிரம்பிவிடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த நடப்பாண்டு 2020 மற்றும் 2021 ஆண்டில் வந்து கிட்டத்தட்ட 21 பணிகள் மேற்கொள்ளப்பட்டது. இந்த பணிகள் அனைத்தும் சரபங்க வடிநிலத்தில் மேற்கொள்ளப்படுகிறது. 6.77 கோடி வந்து இதுக்காக ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. அது மட்டும் இல்லாமல் மேட்டூர் அணை கோட்டத்தில் பார்க்கும்போது 2.47 கோடி மதிப்பீட்டில் 7 பணிகள் எடுக்கப்பட்டுள்ளது. மொத்தம் வந்து இந்த 2020-21 ஆண்டில் வந்து 9.24 கோடி மதிப்பீட்டில் வந்து 28 பணிகள் வந்து மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதன் மூலம் வந்து 2802 ஏக்கர் வந்து பாசன வசதி பெறும் வகையில் இந்த திட்டம் வந்து நிறைவேற்றப்பட உள்ளது. பாஷா, உங்களுடைய கூடுதல் தகவலுக்கு நன்றி. மதியழகன், அதாவது இதுவரை டெல்லி மற்றும் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து கள நிலவரங்களை பதிவு செய்த நமது செய்தியாளர்கள் ராஜீவ், நவநீத கிருஷ்ணன், சுரேஷ், ராமலிங்கம் மற்றும் மதியழகன் ஆகியோருக்கு நன்றி.